ஆன்மீக அன்பர்களுக்கும் இசைப்பிரியர்களுக்கும் சிவக்குருளோ மா சிவஞானத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மேலகத்தா ராக வரிசைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரை 62 ராகங்கள் பார்த்துட்டோம். இப்போ 63வது ராகம் லதாங்கி. இது ருத்ர சக்கரத்தில் 3வது ராகம். அப்போ லதாங்கின்னா மகாலட்சுமி அப்படின்னு தெரியுது. அப்போது மகாலட்சுமிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே கரூர் மாவட்டத்தில், மகாதானபுரத்தில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி இதை எழுதலாம் அப்படின்னு முடிவெடுத்து இப்போது முதல்ல பல்லவியில் லதாங்கி தேவியே கீதப்பிரியா சரணம், பூலோக நாயகி பார்வதியின் உறவே சரணம் அப்படிங்கிற மாதிரி பல்லவியை எடுத்திருக்கோம். அப்புறம் அனுபல்லவியில் அந்தகாசுரன் விரட்டிட அஞ்சிய மகாலட்சுமிக்கு அடைக்கலம் தந்திட்ட குறும்பர் வாழ்கவே அன்பான மகாதானபுரத்து மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு அனுபவில் எழுதியிருக்கோம். இதுக்கு பலகங்களுக்கு முன்னாலுள்ள கதைக்கு தான் போட்டி இருக்குது. அதாவது பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து உதிச்சவ தான் மகாலட்சுமி. அதை எனக்கு உனக்குன்னு அடையணும்னு முயற்சி எடுக்கும்போது அசுரர்கள் மகாலட்சுமி விரட்டிட்டு வராங்க. அதில் ஒரு அசுரன் வந்து அந்தகாசுரன் வந்து மகாலட்சுமியை விரட்டிட்டு வரார். அவன் விரட்டிட்டு வந்து அவங்கள பயந்து போய் இந்த ஊரில் மகாலட்சுமி தேவி வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலை வச்சுருக்கிறவங்க, அதனால் கம்பளி போட்டு மூடி மகாலட்சுமியை பாதுகாத்தாங்க. அவங்க சண்டை போட்டாங்க, அசுரன் கூட சண்டை போட்டு முடியலை. தெய்வத்தை காக்க மனிதரால் முடியுமா? அப்போ அதை தான் எழுதியிருக்கேன். தெய்வத்தை காக்க மனிதரால் முடியுமோ? ஆயுது தெய்வமாம், ஈசனை வேண்டியும் வரவில்லை, சிவருமான வேண்டாம் வரல. முக்கன் தெய்வம் வரும் வரை முக்கன் தேங்காயை தன் தலையில் உடைத்து பிரார்த்தனை செய்தனரே. ஆமாம், தெய்வம் நீ வர்ற வரைக்கும் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு தலையில் தேங்காயை உடைச்சி எங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ வந்து வாரியோ அது வரைக்கும் நாங்கள் இதை தொடருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, அந்த கோவிலில் எவ்வளவு கூட்டம் தள்ளுமுள்ளோட வருது பாருங்க. அந்த தலையில் தேங்காய் உடைக்கிறதுக்கு மக்கள் வந்து வரிசையில் உட்காந்துருக்காங்க. மொட்டை தலையோட வேற உட்காந்துருக்கார். ஆணும் பெண்ணு குழந்தைகள் பாருங்க, அந்த சின்ன குழந்தைய பாருங்க. ஒரு பேட்ச் முடிஞ்சு அடுத்த பேட்ச் வருது பாருங்க. சாரசேரைய மக்கள் இந்த வேண்டுதலை நிறைவேறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த மண்டையில எப்படிதான் தாங்குதோ தெரியல பாருங்க. ஒரு ஆள் தலையை ஆட்டாம பிடிச்சுக்கிறாரு, அதை வீடியோ வேற எடுக்கிறாரு பாருங்க. ஒருத்தர் இது ஒரு இந்தியில் வந்த காணொலி, அதனால நான் அதை உங்களுக்கு இதில் நான் காமிச்சு அதில் வந்து பாருங்க. ஒருத்தருக்கு செரட்டை தலையில் பூந்துடுச்சு, பக்கத்துலேயே மருத்துவர் வந்து அதை எடுக்கிறாரு. இதை பக்தின்னு சொல்கிறதா மூட பழக்க வழக்கம்னு சொல்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம பாட்டுக்கு வருவோம். சரணம் 2, ஈசனவன் சோதிப்பான் கைவிடான் அறிந்ததே. ஈசன் வந்து அந்த மகாலட்சுமியை காப்பற்றவே ஓடி வருவார்ல, என்னதான சகோதரி இல்லையா? பாசமுடன் அமர்ந்தனல் தேவி அவ்வூரிலே, அதாவது அந்த அங்கேயே அவளை பார்த்தாலே பக்தியால் சிவஞானம் பெறுவுமே. இவன் சிவஞானம் பெறணும்னா இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. 63 நாயன்மார்கள்ல குறும்ப நாயனார் ஒருத்தர், அவரும் இந்த ஊரை சேர்ந்த இந்த மகாலட்சுமி தாயினுடைய ஒரு பக்தர் தான். அவரு சிவருமான நினைச்சாரோ இல்லையோ, சுந்தரமூர்த்தி நாயனாரா நினைச்சு அவரு கூடவே போய் கைலாசம் போயிட்டு வந்தவர். இப்போ இந்த ராகத்தினுடைய சுரஸ்தானத்தை சொல்றேன். சட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகலினி சாதம், சட்சம், இதே சுரங்கள் தான் அவர் உணத்துல இறங்கி வருது. இந்த பாடலை அடியேனே இயற்றி இசையமைத்து பாடியிருக்கேன், கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். Thank you.
லதாங்கிதேவியே கெய்த பிரியா சரணம் புலோக நாயகி பார்வதியின் உறவை சரணம் லதாங்கி தேவியே கெய்த பிரியா சரணம் புலோக நாயகி பார்வதியின் உறவை சரணம் அந்த அசுரன் விரட்டிட அஞ்சிய மகாலட்சுமிக்கே அடைக்கலம் தந்திட்ட குறும்பர் வாழ்கவே அன்பான மகாதான புறத்து லட்சுமியே போற்றி லதாங்கி தேவியே கெய்த பிரியா சரணம் புலோக நாயகி பார்வதியின் உறவை சரணம் தெய்வத்தை காக்க மனிதரால் முடியுமோ ஆதி தெய்வமாம் ஈசனை வேண்டியும் வரவில்லை முக்கன் தெய்வம் வரும் வரை முக்கன் தேங்காயை தன் தலையில் உடைத்து வேண்டுதல் செய்தனரே லதாங்கி தேவியே கெய்த பிரியா சரணம் புலோக நாயகி பார்வதியின் உறவை சரணம் ஈசன் அவன் சோதிப்பான் கைவிடான் அறிந்ததே ஈசன் வந்து அன்று மகாலட்சுமியை காப்பாற்றவே பாசம் உடன் அமர்ந்தனல் தேவியும் அங்கே அவரை பார்த்தால பக்தியால் சிவஞானம் பெருகுமே லதாங்கி தேவியே கெய்த பிரியா சரணம் புலோக நாயகி பார்வதியின் உறவை சரணம்